கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமாக உதகை நீதிமன்றத்தில் இன்று மறுவிசாரணை அறிக்கையை போலீசார் தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. முக்கிய நபரான சயானின் வாக்குமூலத்தால் இந்த வழக்கு மீண்டும் விசுரூபம் எடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அன்பிச்சு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயாச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஐயாச்சாமி, கூடுதல் விவரங்களை பதிவிடும். வணக்கம் மருணீஸ்வரன். அதாவது கடந்த 17ஆம் தேதி கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட சயானிடம் போலீசார்கள் ரகசிய வாக்குமூலம் பெற்றனர். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை இன்று உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. இந்த விசாரணைகளில் தற்பொழுது அரசு வழக்கறிஞர்கள் இருவர் ஆஜராகி இந்த வழக்கில் விசாரிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் சயானிடம் பெற்ற ரகசிய வாக்குமூலம் இன்று நீதிபதியிடம் அவர் கூற உள்ளார். இதனால் நீதிமன்றத்தில் அதிகாலை முதலே சயான் அவர்கள் வந்து ஆஜரானார்கள். ஆஜரான பின்பு தற்பொழுது நீதிபதி அவர்கள் வருகை புரிந்தார். இதையடுத்து அரசு வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். சயான் தற்பொழுது விசாரணைக்காக நீதிமன்றத்திற்குள் சென்றிருக்கிறார். அருணேஸ்வரன், ஐயாச்சாமி, இந்த வழக்கு விசாரணை எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? அருணீஸ்வரன், தற்பொழுது எப்போதும் இந்த வழக்கு விசாரணையானது சாதாரணமாக நடைபெறும் பொழுது கூட குறைந்தபட்சம் 2 அல்லது 3 மணி நேரம் தாமதமாகும். தற்பொழுது இன்று முக்கியமாக இந்த விசாரணை கருதப்படுவதால் எல்லாரும் எதிர்பார்க்கும் வகையில் வழக்கு விசாரணையானது சற்று நேரத்தில் இது எந்த இது போன்ற முடிவுகள் வரும் என்று தெரியும். அருணீஸ்வரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஐயாச்சாமி.